மத்திய அமைச்சரவையின் எனது சகாக்கள் புருஷோத்தம் ரூபாலா அவர்களே மன்சுக் மாண்டவியா அவர்களே அனுப்பிரியா பட்டேல் அவர்களே எனது பாராளுமன்ற சகா மற்றும் குஜராத் பிரதேச பாஜக தலைவர் சி ஆர் பாட்டீல் அவர்களே குஜராத் அரசின் அனைத்து அமைச்சர்களே சக நாடாளுமன்ற உறுப்பினர்களே குஜராத் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களே சர்தார் தாமின் அனைத்து அறங்காவலர்களே எனது நண்பர் பாய் அவர்களே அறக்கட்டளையில் மரியாதைக்குரிய உறுப்பினர்களே இந்த உன்னத வேலையை முன்னெடுத்துச் செல்லும் அனைத்து நண்பே சகோதர ஒரு சுபகாரியத்தையும் மேற்கொள்வதற்கு முன் நாம் விநாயகரை வழிபடும் பாரம்பரியம் உள்ளது அதிர்ஷ்டவசமாக சர்தார் தாம் பவனின் திறப்பு விழா விநாயகர் பூஜையின் புனித விழாவை ஒட்டி நடக்கிறது நேற்று விநாயக சதுர்த்தி இப்போது நாடு முழுவதும் விநாயகர் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி மற்றும் விநாயகர் விழா நல்வாழ்த்துக்கள் இன்று ரிஷி பஞ்சமி கூட இந்தியா முனிவர்களின் நாடு முனிவர்களின் அறிவு அறிவியல் மற்றும் தத்துவம் ஆகியன நமது அடையாளங்களாக திகழ்கின்றன அந்த பாரம்பரியத்தை நாம் முன்னெடுத்துச் செல்வோம் நமது விஞ்ஞானிகள் மற்றும் சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டட்டும் இதே உணர்வோடு நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் இதே மனநிலையோடு உங்கள் அனைவருக்கும் இனிய ரிஷி பஞ்சமி நல்வாழ்த்துக்கள் முனிவர்களின் பாரம்பரியம் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கான ஆற்றலை நமக்கு அளிக்கிறது இந்த உணர்வோடு பரியூஷன் பண்டிகைக்கு பிறகு சமண பாரம்பரியத்தின்படி மன்னிப்பு கோரும் தினமாக மிச்சாமி துக்கடம் இதை அனுஷ்டிக்கிறோம் என் சார்பில் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் மிச்சாமி துக்கடம் மிச்சாமி துக்கடம் இது ஒரு பண்டிகை மற்றும் பாரம்பரியம் இங்கே நாம் நமது தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் இவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் இது நம் ஒரு பகுதியாக அமைய வேண்டும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த புனிதமான பண்டிகைக்கான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் மகாவீரரின் திருப்பாதங்களில் சிறம் தாழ்ந்து வணங்குகிறேன் நமது உத்வேகம் மற்றும் இரும்பு மனிதரான சர்தார் சாஹிப்பின் திருவடிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் சர்தார் தாம் அறக்கட்டளையுடன் தொடர்புடைய அனைத்து உறுப்பினர்களையும் நான் வாழ்த்துகிறேன் அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த அற்புதமான சேவை திட்டத்தை வடிவமைத்திருக்கின்றனர் உங்கள் அர்ப்பணிப்பும் சேவை புரிவதற்கான உறுதிப்பாடும் உங்கள் முயற்சியால் இன்று சர்தார் தாம் என்ற இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் திறப்பு விழாவுடன் கூட இரண்டாம் கட்டமாக பெண்கள் விடுதிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது அதிநவீன கட்டிடம் நவீன வளங்கள் கொண்ட பெண்கள் விடுதி மற்றும் நவீன நூலகம் போன்ற வசதிகள் பல இளைஞர்களுக்கு அதிகார பங்களிப்பினை நல்கும் ஒருபுறம் நீங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தின் வாயிலாக குஜராத்தின் வளமான வணிக அடையாளத்தை வலுப்படுத்துகின்றீர்கள் மறுபுறம் சிவில் சர்வீஸ் அல்லது சிவில் சர்வீஸ் சென்டர் மூலம் இந்த இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கிறது அதாவது சிவில் சர்வீஸ் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறைக்கு செல்ல விரும்புபவர்கள் பட்டிதார் சமூகத்தின் இளைஞர்கள் மற்றும் ஏழைகள் மேலும் குறிப்பாக பெண்களின் அதிகாரமளிப்பில் உங்கள் முக்கியத்துவம் உண்மையிலேயே மெச்சத்தக்கது விடுதி வசதிகள் பல பெண்களின் முன்னேற்றத்திற்கு பேருதவியாக அமையும் நான் உறுதியாக நம்புகிறேன் சர்தார் தாம் நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான அடித்தளமாக மாறுவது மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததியினரை சர்தார் சாஹிப்பின் லட்சியங்களை உள்ளடக்கி ஊக்குவிக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால் அமிர்த மகோத்சவத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் அடைந்த அடைந்தே நாட்டின் நினைவு கூர்ந்து இதனால் ஈர்க்கப்படுகிறோம் விடுதியில் படிக்க போகும் மகன்கள் மற்றும் மகள்கள் வயது உள்ள இளைய சமுதாயத்தினர் நாற்பத்தி ஏழிலே சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டு விழாவில் ஒரு தீர்க்கமான பாத்திரத்தை வகிப்பார்கள் இன்று நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டிலே இந்தியா எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கும்

என்பது உலக வரலாற்றில் மனித குலத்தின் மீதான தாக்குதலுக்கு அறியப்பட்ட ஒரு தேதி ஆனால் இந்த தேதி உலகம் முழுமைக்கும் நிறைய கற்றுக் கொடுத்தது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று அன்று சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்றம் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதே நாளன்று சுவாமி விவேகானந்தர் இந்த உலகளாவிய மேடையில் பேசி இந்தியாவின் மனித விழுமியங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இன்று உலகம் இதை உணர்ந்து வருகிறது போன்ற தாக்குதல்களுக்கு பின்னால் இருபது ஆண்டுகள் நிறைவாகிவிட்டன இதற்கான நிரந்தர தீர்வும் மனித விழுமியங்கள் வாயிலாகவே உண்டாகும் ஒரு புறம் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நன்றாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மறுபுறம் மனித விழுமியங்களை செயல்படுத்த கடுமையாக நாம் முயல வேண்டும் நண்பர்களே இதே செப்டம்பர் பதினொன்றுக்கு இன்னொரு முக்கியத்துவம் இன்று இந்தியாவின் சிறந்த அறிஞர் தத்துவ ஞானி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய பாரதியின் நினைவு தினம் சர்தார் சாஹேப் ஏக் பாரத் என்ற பார்வை அதே தத்துவம் மகாகவி பாரதியின் தமிழ் எழுத்துக்களிலும் தமிழ் லேக் நிரம்பி சொன்னார் இமயமலை நம்முடையது அவர் விழிகிறது வாழ்ந்தார் அவருடைய சிந்தனையை பாருங்கள் இமயமலை நம்முடையது மேலும் அவர் சொன்னார் இது போன்று கங்கை நதியை வேறு எங்கு காண முடியும் உபநிடதங்களின் மகிமையை விவரிக்கும் போது அவர் இந்தியாவின் ஒற்றுமைக்கு இந்தியாவின் சிறப்பிற்கு அதிகமான மகத்துவத்தை பிரம்மாண்டத்தை அளித்தார் சுப்பிரமணிய பாரதி சுவாமி விவேகானந்தர் உத்வேகம் பெற்றார் ஸ்ரீ அரவிந்தரின் தாக்கத்தை ஏற்றார் மேலும் காசியில் வாழும் அவரது எண்ணங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலையும் திசையையும் கொடுத்தார் நண்பர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நானும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் பெயரால் ஒரு சேர் நிறுவ முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வளமான மொழி இது உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் சுப்பிரமணிய பாரதியின் பெயரால் அமைக்கப்படவிருக்கும் இந்த சேரில் பிஹெச்யூவில் உள்ள கலைப்பீடத்தில் தமிழ் படிப்பு குறித்து இது அமைந்திருக்கும் இது மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வளர்ந்த ஒரு இந்தியாவை உருவாக்க ஊக்குவிக்கும் இதுதான் பாரதி கண்ட நண்பர்களே சுப்பிரமணிய பாரதி அவர்கள் எப்போதும் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் மனித குலத்தின் ஒற்றுமைக்கு சிறப்பான முக்கியத்துவம் அளித்தார் அவரது கொள்கைகள் இந்தியாவின் சிந்தனை மற்றும் தத்துவத்தின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக புராண கால ததீச்சி மற்றும் கர்ணன் போன்ற நன்கொடையாளர்கள் அல்லது இடைக்காலத்தில் மகாராஜ் ஹர்ஷவர்தன் போன்ற பெரிய மனிதர்கள் சேவைக்காக அனைத்தையும் வழங்குவதற்கான இந்த பாரம்பரியத்திலிருந்து இந்தியா இன்றும் கூட உத்வேகம் அடைந்து வருகிறது ஒரு விதத்தில் இது போன்ற வாழ்க்கை மந்திரம் நாம் எடுக்கும் இடத்திலிருந்து பன் மடங்காக நமக்கு திரும்ப கற்றுக் கொடுக்கிறது நமக்கு என்ன கிடைத்ததோ அதை இந்த மண்ணிலிருந்து பெற்று நாம் எந்த முன்னேற்றம் செய்திருந்தாலும் அது இந்த சமூகத்தின் மத்தியிலே இந்த சமுதாயம் காரணமாக உருவானது எனவே நமக்கு நமது சமுதாயத்திற்கும் சமுதாயத்திற்கு சொந்தமானதை நாம் சமுதாயத்திற்கே திரும்ப அளிக்கிறோம் மேலும் சமூகம் அதை இன்னும் பெருக்குகிறது பின்னர் எங்கள் அடுத்த தலைமுறையினருக்கும் திருப்பி தருகிறது இது ஒரு ஆற்றல் சுழற்சி ஒவ்வொரு முயற்சியிலும் துரிதப்படும் இன்று நீங்கள் இந்த ஆற்றல் சுழற்சியை மேலும் வேகப்படுத்துகிறீர்கள் நண்பர்களே நாம் சமுதாயத்திற்காக ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் போது அதை நிறைவேற்றும் பொருட்டு சமுதாயம் நமக்கு வலிமையை அளிக்கின்றது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தை நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் நாடு அனைவருடன் அனைவரின் முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி என்ற மந்திரத்தை வழங்கியிருக்கிறது குஜராத் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை பகிரப்பட்ட முயற்சிகளின் ஒரு பூமி காந்தியடிகள் இங்கிருந்து யாத்திரையை தொடங்கினார் இது சுதந்திர போராட்டத்திலே நாட்டின் கூட்டு முயற்சிகளின் அடையாளமாகவும் உத்வேகமாகவும் இருக்கின்றது இதே போல சர்தார் பட்டேலின் தலைமையில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் ஏழைகளின் ஒற்றுமை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சரணடைய வைத்தது அந்த ஆற்றலும் இன்றும் குஜராத்தின் மண்ணிலே சர்தார் சாஹிபின் வானளாவிய சிலையான ஒற்றுமை சிலை வடிவிலே இன்றும் இன்னும் நம் முன்னே நிற்கிறார் யாரால் மறக்க முடியும் ஒற்றுமை சிலை என்ற கருத்தை குஜராத் முன்வைத்த போது நாடு முழுவதும் எப்படி இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாறியது என்பது அப்போது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் விவசாயிகள் இரும்பை அனுப்பினார்கள் இன்று இந்த சிலை நாட்டு முழுமையின் ஒற்றுமையின் அடையாளமாகும் ஒன்றுபட்ட முயற்சிகளின் அடையாளமாகும் சகோதர சகோதரிகளே குஜராத்தால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்பு மூலம் வெற்றி என்ற வரைபடத்திலே நாடும் தனது பங்களிப்பை நல்கியது இந்த நாடு இதன் பலன்களை அனுபவிக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி சர்தார் தாம் அறக்கட்டளை அதன் கூட்டு முயற்சிகள் வாயிலாக அடுத்த ஐந்து மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு தனக்கான இலக்குகளை நிர்ணயம் செய்தது இன்று நாடு சுதந்திரத்தின் நூறு ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்ற இதே போன்ற குறிக்கோள்களுடன் முன்னேறி செல்லுகிறது இப்போது அரசாங்கத்தில் தனியாக ஒரு கூட்டுறவு அமைச்சகமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் கூட்டுறவு சங்கங்களின் முழு பலனை பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினரை முன்னுக்கு கொண்டுவர தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இன்று ஒருபுறம் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மறுபுறம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த கொள்கைகளின் விளைவாகத்தான் சமூகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை நண்பர்களே ஒரு பழமொழி

வழியை உருவாக்குகிறார் உடைகிறேன் கல்வி மற்றும் திறமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது நமது புதிய தேசிய கல்வி கொள்கையின் நோக்கம் திறனை மேம்படுத்தும் கல்வியில் கவனம் செலுத்துகிறது நமது கல்வி திறன்களை வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் சந்தையில் தேவைப்படும் உலக அளவில் மேலோங்கி நிற்க நமது இளைய சமுதாயத்தினருக்கு என்னென்ன தேவை தேசிய கொள்கை உலகளாவிய உண்மை நிலைக்கேற்ப மாணவர்களை தயார்படுத்தும் இன்று திறன்மிகு இந்தியா திட்டம் நாட்டின் பெரிய முன்னுரிமையாக இருக்கிறது இந்த நாட்டின் மிகப்பெரிய முதன்மையாக இருக்கிறது இந்த லட்சியத்தின் கீழ் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு திறன்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்று தன்னிறைவு அடைந்து வருகின்றார்கள் தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் படிப்போடு கூட திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் மேலும் அவர்கள் வருமானத்தையும் பெறுகிறார்கள் மானவ் கல்யாண் திட்டம் மற்றும் இது போன்ற பல திட்டங்கள் வாயிலாக குஜராத்தும் இந்த திசையில் விரைவான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த முயற்சிகளுக்கு பொருட்டு குஜராத் நான் வாழ்த்துகிறேன் பல ஆண்டு முயற்சிகளின் விளைவாக குஜராத்தில் பள்ளி எடைநிற்றல் விகிதம் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாக இருப்பதால் பல்வேறு திட்டங்களின் கீழ் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திறன் மேம்பாட்டின் மூலம் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் குஜராத் இளைஞர்களிடையே தொழில் முனைவு என்பது இயல்பானது ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டத்தின் மூலம் இன்று குஜராத்தின் இளைஞர்களின் இந்த திறமை ஒரு புதிய சூழல் அமைப்பை பெற்று வருகிறது எனக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டது சர்தார் தாம் அறக்கட்டளை நமது இளைஞர்களை உலகளாவிய வணிகத்தோடு இணைக்க முயற்சிக்கிறது என்று துடிப்பான குஜராத் உச்சி மாநாட்டின் மூலம் தொடங்கப்பட்ட உலகளாவிய பட்டிதார் வணிக உச்சி மாநாடு இந்த இலக்குகளை முன்னெடுத்துச் செல்லும் பட்டிதார் சமூகம் அவர்கள் எங்கு சென்றாலும் வியாபாரத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பவர்கள் என்று அறியப்படுகிறது உங்களின் இந்த திறமை இப்போது குஜராத் மற்றும் நாடு மட்டுமல்ல உலகம் முழுமையும் இந்த திறமையை அங்கீகரித்து வருகிறது ஆனால் பட்டிதார் சமூகத்தின் மற்றொரு சிறந்த அம்சமும் உண்டு நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் இந்தியாவே உங்களுக்கு முதன்மையானது நீங்கள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அளித்த பங்களிப்பு அச்சரியமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது நண்பர்களே கடினமான காலங்களிலும் கூட முழு நம்பிக்கையுடன் கடமையாக பணி புரியப்பட்டால் விளைவுகளும் கொரோனா பெருந்தொற்று நோய் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையும் சீரழித்தது இது இந்தியாவிலும் கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் நமது பொருளாதாரம் தொற்றுநோய் காரணமாக தடைப்பட்டதை விட இன்னும் வேகமாக விரைவாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பொருளாதாரம் அவை வீழ்ச்சி கண்டபோது நாம் சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் சீர்குலைந்த போது இந்தியாவிற்கு சாதகமாக நிலைமையை மாற்ற பிஎல்ஐ திட்டத்தை தொடங்கினோம் சமீபத்திலே பிஎல்ஐ திட்டத்தை ஜவுளித்துறைக்கு நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மிகப்பெரிய நன்மை நாட்டின் ஜவுளித்துறை மற்றும் சூரத் போன்ற நகரங்களுக்கு நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இந்தியாவில் வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை நாம் நம்மை ஒரு உலகளாவிய தலைமையாக வேண்டும் நம்மால் இயன்றதை அளித்து நம்மால் முடிந்ததை புரிய வேண்டும் நான் உறுதியாக நம்புகிறேன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களித்த குஜராத் மேலும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் நமது முயற்சிகள் நமது சமுதாயத்திற்கு புதிய உச்சங்களை அளிப்பது மட்டுமல்லாமல் நாட்டை வளர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் இந்த நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும்